சிட்டி கையா மாத்துறதுக்கு வந்து முயற்சி பண்ணிருக்காங்க. அது நடந்துச்சா அதனால நீங்க படம் பார்த்துதான் சொல்லணும். முதல்ல வந்து நான் நன்றி சொல்றது வந்து கிரண்யாவிலும் செல்வகுமார் சார் தான் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா சார் தான் வந்து நெல்சன் சார்ட்ட இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தாங்க. திருடன் போலீஸும் வந்து கனனியா ஃபிலிம்ஸை தான் நடித்தேன். இதுக்கப்புறம் ஒரு மூணு படம் பண்ணுறேன். எனக்கு தொடர்ந்து கனனியா ஃபிலிம்ஸை அவர் எடுக்கக்கூடிய எல்லா படங்களும் எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்ருக்காரு. அதுக்கு செல்வா சாருக்கு ரொம்ப நன்றி. நெல்சன் சார் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு அந்த என்னோடய கேரக்டரைசேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணார். எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. எப்படி இதுக்கு நம்மளை இப்போ செலக்ட் பண்ணார் அவங்க? ஏன்னா அப்படியே இது வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்ததில் அப்படியே வந்து ஆப்போசிட்டாக வேறு மாதிரியாக குளித்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணி தலையெல்லாம் சீவி பவுடர்லாம் அடித்து மாதிரி டீக்காக வேலைக்கு போயிட்டு வர்ற ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து காமெடினா மட்டும் இல்லாமல் ரொம்ப சப்போர்ட்டிங் கேரக்டராகவும் இருக்கும். ஹீரோ நண்பர் தினேஷுக்கு வந்து நண்பராக பண்ணியிருக்கேன். அவர் கூட இது வந்து மூணாவது படம். கண்டிப்பாக 30வது படத்துலேயே இதே மாதிரி பேச எதிர்பார்க்குறேன். நண்பர் கோகுல் வந்து சினிமா டைரக்டர், ஜஸ்டின் வந்து மியூசிக் டைரக்டர், எல்லாருமே நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் எங்கள் ப்ரொடியூசர் சார் தான் வந்து எல்லாருக்குமே வந்து பயங்கரமான எனர்ஜி. அவரோட எனர்ஜி தான் இப்போ பார்த்தீங்கன்னாவே மேடையில் எல்லாம் ஒழுங்காக உட்காந்துருக்கே மாட்டாங்க. கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு எல்லாரையும் ஓட்டிக்கிட்டு கலாய்ச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. அது எல்லாத்துமே காரணம் எங்கள் ப்ரொடியூசர் தான். அவர் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் செந்திலனன் ரொம்ப நன்றி. என்ன ஆர்டர் பண்ணாலும் உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. ஜூனியருக்கு போனால் வந்தால் சரி, திண்டுக்கல் தலைப்பாக்கட்டி வந்தால் சரி, எதுனாலும் உடனே அந்த ஃபுட்டெல்லாம் உடனே வந்துடும். அப்புறம் பாலகுமார் இந்த கருப்பு சட்டை போட்டு நிற்கிறவர் வந்து அவர் வந்து மேனேஜர். அவர் வந்து மேனேஜர் வேலையை பார்த்த விட ஹீரோயின்ஸ்ட ஃபோட்டோ எடுத்ததாக அதிகம். அப்புறம் வந்து ஏடி மர்ஃபி இருப்பார். அவர் மர்ஃபி அவரும் ரொம்ப சின்சியராக இருப்பார். அப்புறம் யாது பயங்கரமான ஒரு எனர்ஜியான டீம் இது. அப்புறம் நெல்சன் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த கேரக்டர் இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு நான் மதுரை சாங்கே பேசியிருக்க மாட்டேன். அந்த மதுரை சாங்கை உடச்சி இதெல்லாம் வேணால் இந்த கேரக்டருக்கு இவ்வளோ நடித்தா போதும், இவ்வளோதான் இருக்கணும். அப்புறம் நம்ம எப்போயுமே வழக்கமாக நம்ம நடிக்கிற படங்களில் தேவையில்லாமல் இன்புட்ஸ் கொடுத்து ஆடியன்ஸ்லேயும் மொக்க வாங்குவோம், டைரக்டர்லேயும் மொக்க வாங்குவோம். அந்த மாதிரிலாம் எந்த இன்புட்ஸும் கொடுக்கல. டைரக்டர் வந்து இந்த கேரக்டர் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி கூடவே இருந்து ரொம்ப நல்லா அந்த கேரக்டரை பண்ண வச்சாங்க. நான் டப்பிங்கில் பார்க்கும்போது இது நானாக இதுன்னு எனக்கு தோணுச்சு. கண்டிப்பாக அது உங்களுக்கும் தோணுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு நல்ல கேரக்டர் கொடுத்த இயக்குனர் நெல்சன் சாருக்கு ரொம்ப நன்றி. படம் சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப நன்றி.